அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம எஸ்எம் சமையலில் மட்டன் குழம்பு எப்படி இருக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கரியானோன்னு சொல்லுவோம் நாங்கள். இது வெண்டிக்காய் பச்சடி. இன்றைக்கி எங்கள் பிள்ளைங்களுக்காக லஞ்சுக்கு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணது. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் 1/4 கிலோ கறி எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், 1/4 கப் தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன். வாங்க இப்போ நம்ம குக்கர் வச்சுட்டு ஒரு 3 குழிக்கரண்டி ஆயில் விட்டுக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சிறிதளவு போட்டுக்கோங்க. சூடானதும் நல்லா அந்த ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கின பிறகு தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ரெண்டுமே நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும். இப்போ அதுக்கிடையில் உப்பையும் போட்டு வதக்கிக்கலாம். அதுலேயே வாங்க போய் ஒரு ரம்பளை பறிச்சுட்டு வந்துடலாம். எங்கள் வீட்டிலையே வந்து ரம்பளை நாங்கள் வச்சுருக்கோம். கறியானோ கோழியானோ எது நாங்கள் நான்வெஜிடேரியன் பண்ணாலுமே நாங்கள் வந்து ரம்பளை எங்கள் வீட்டிலேருந்தே நாங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்குவோம். அது நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சமையலுக்கெலாம். போட்டாச்சு. இதில் நான் மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன். சீரகத்தூள் உங்களுக்கு அப்படி பத்தலைன்னா நீங்கள் திரும்ப எடுத்து இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. அது வதங்கின பிறகு நம்ம கறியை போட்டுக்கலாம். கறி போட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்ட பிறகு தயிர் சேர்க்கணும். தயிர் சேர்த்தா தான் நல்லா கறியானோம் டேஸ்ட்டு கொடுக்கும். அப்படி தயிர் இல்லைன்னா லெமன் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு. தண்ணி நீங்கள் இதுக்கு அதிகமாக சேர்க்கக்கூடாது. இப்போ அதுக்குள்ளே நம்ம தேங்காவை வறுத்துக்கலாம். இதில் நான் தேங்காய் துருவல், முந்திரி, கசகசா சேர்த்து நல்லா வறுத்துருக்கேன். இதை நல்லா ஒரு பேஸ்ட் போல் நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த பாருங்கள் தயிர் அதில் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நான் தண்ணியே ஊற்றலை. அந்த தயிரில் உள்ள தண்ணியிலையே நல்லா இப்போ கொதிச்சிக்கிட்டுருக்கு. இப்போ அந்த நம்ம அரைச்ச தேங்காய் விழுதையும் சேர்த்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி, அதிகமாக ஊற்றிடக்கூடாது. லைட்டு 5 விசில் இல்லை 6 விசில் வர அளவுக்கு நல்லா வேக விட்டுருங்க. அது ஓப்பன் பண்ண பிறகு தான் நம்ம புதினா மல்லி சேர்க்கணும். இப்போ நல்லா விசில் அடிக்கட்டும். அதுக்கிடையில் நம்ம வெண்டிக்காய் பச்சடி பார்த்துடலாம். அதுக்கு நான் வெண்டிக்காய் பச்சடிக்கு நான் 1/2 கிலோ வெண்டிக்காய் எடுத்துருக்கேன். 2 வரமிளகாய், சின்ன வெங்காயம் ஒரு 5 வெங்காயம் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. பூண்டு பல் தட்டி வச்சுருக்கேன். 1 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. இது நான் புளி கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன். வாங்க எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது 1/2 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. இதில் வெண்டிக்காயை மட்டும் தனியாக நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வெண்டிக்காய் வதங்கிடணும். வெண்டிக்காய் எந்த அளவுக்கு எண்ணெயில் வதங்குதோ அப்போ தான் அந்த வெண்டிக்காய் பச்சடிக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும். இதை வந்து நம்ம அந்த புளி கரைச்சி வச்சுக்கோம் இல்லையா, அந்த தண்ணியில் எடுத்து போட்டுக்கோங்க. சேர்த்தாச்சு. இப்போ இன்னொரு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்ட பிறகு வரமிளகாய், அப்புறம் அந்த தட்டி வச்சுருக்க பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணுங்கிற அவசியம் இல்லை, லைட்டாக தான் வதங்கணும். வெங்காயம் தக்காளி எல்லாம் நம்ம ஒன்றாவே சேர்த்து வதக்கிடலாம். எப்பயுமே வந்து எங்கள் வீட்டில் வந்து கறியானோ கோழியானோ காய்ச்சிட்டப்பெல்லாம் வெண்டிக்காய் பச்சடி இல்லை கத்திரிக்காய் பச்சடி இதெல்லாம் வச்சுக்குவோம். அப்போ தான் நல்லாயிருக்கும் அந்த கறியானத்துக்கு. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த புளியில் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெண்டிக்காய் வதங்கினத்தை, அதில் வந்து நம்ம இப்போ தூள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், சோம்புத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன், சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன்
சேர்த்து இதை தனியாக கரைச்சி வச்சுக்கோங்க. மிளகுத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போது வதங்கிருச்சு. இப்போ லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கின பிறகு அந்த புளியோடு கரைச்சி வச்சுருக்க அந்த வெண்டைக்காயை எடுத்து இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே குறைச்சி வச்சு மூடி வச்சுக்கோங்க. இந்த பாருங்கள் நல்லா எப்படி வத்தி வந்திருக்குன்னு பாருங்கள். எப்பயுமே வந்து வெண்டைக்காய் பச்சடிக்கு நாங்கள் வந்து லாஸ்ட்டாக தேங்காய் பால் சேர்த்துக்குவோம். தேங்காய் பால் அப்படி இல்லாட்டினா வந்து இது நாங்கள் அந்த இறைச்சானத்துக்கு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, கறியானத்துக்கு அரைச்சி வச்சுருக்க தேங்காய் அதில் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். அப்படி இல்லாட்டினா வெள்ளமாவது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் கறியானத்தை பார்க்க போகிறோம். நல்லா விசில் அடித்து 10 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணேன். எப்படி எண்ணெய் பிரிஞ்சு எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். அவ்வளோதாங்க நம்ம சுவையான மட்டன் குழம்பும் வெண்டைக்காய் பச்சடியும் ரெடி ஆகிட்டு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.